உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, கொடுவேரி அணைக்கட்டில் இருக்கோம், வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே. இந்த கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா 1914 போட்டிருக்காங்க இல்லைங்களா, பார்த்துக்கோங்க. இந்த கட்டடம் கட்டினப்போ இங்கேருந்து நபர் சொன்னது, இந்த கட்டடம் கட்டினப்போ நட்ட மாமரங்களாம் அது பார்த்திங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட அடிமரம் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 3 நாள் சேர்ந்து கட்டி பிடிச்சா தான் அடிமரத்தை கட்டி பிடிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு ரகம். காய் மாங்காய் ஈஞ்சி தள்ளி இருக்குதுங்க. மரம் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 40 அடி இருக்குங்க. சரியான ஹைட்டு, சரியான பிரீடு. பக்கத்தில் இருக்கிற மரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த மலந்தேனி கூட கூடு கட்டியிருக்குது. அருமையான பிரீடுங்க. தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அருமையாக போயிட்டுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப உள்ளங்கைக்குள்ளே அடங்கிருங்க மேம். காயெல்லாம் பொடி பொடி காய். இங்கே இருக்க லோக்கல் ஆளுகள்கிட்ட கேட்டோம் இது என்ன பிரீடுன்ட்டு. ஒருத்தருக்கு தெரியல இது என்ன ரகம்னே தெரியலைங்க. இந்த பில்டிங் 1914 கட்டினது, அது கட்டினப்போ இந்த மரம் வச்சது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. பொடி காயை பூரா, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஃபால்ஸில் கொடிவேரி ஃபால்ஸில் குளிச்சுட்டு போகும்போது இந்த மரத்தில் இருக்க வித்தெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோங்க. இந்த காக்கா குருவி குரங்கல்ல சாப்பிட்டு போட்டிருக்கு போல் தெரியலைங்களா, குப்பையில் கிடக்குது பாருங்கள். இந்த வித்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக போகிறோங்க. நம்ம உணவு காட்டில் வச்சு முயற்சி பண்ணி பார்க்க போகிறோம். சரியான வெரைட்டிங்க இது, டேஸ்ட் அருமையாக இருக்குங்கிறாங்க இங்கே இருக்க லோக்கலில் இருக்க ஆளுகள்லாம். இடம் கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸு, அங்கே இருக்கிற ஒரு மாமர் ராகுங்க. சடசடையாக பிடிச்சிருக்குதுங்க இந்த இடத்துல, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அனைவருக்கும் நன்றி, இயற்கைக்கு நன்றி.